லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் கொடுத்த அப்டேட்னால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா மாதிரியான ஆயில் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அப்படி ஆயில் ரிலேட்டடாக என்ன அப்டேட் வந்திருக்கு அண்ட் அந்த அப்டேட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கும் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்குங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்தே பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதனால் அதிகமாக லாபம் பார்த்தது யாருனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான கம்பெனிஸ் தான். அதாவது கம்மியான ரேட்டில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்கி ரீஃபைன் பண்ணி யூஎஸ் மாதிரியான டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு அதிகமான ரேட்டில் செல் பண்ணி அவங்க கம்பெனிஸோட ப்ராஃபிட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருந்தா இந்தியாவோட ஆயில் சப்ளையோட டிமாண்ட் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான திருட்டு வேலையை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் மூணு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னெல்லாம்னா, ஆயில் ப்ரொடியூசருக்கு வின்ஃபால் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வின்ஃபால் டேக்ஸுங்கிறது சிம்பிளாக, இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆயிலோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆயிலோட ப்ரைஸஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஆயில் ப்ரொடியூசர்லாம் இந்த டிமாண்டை யூஸ் பண்ணி அதிகமான லாபம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆயில் டிமாண்ட்னால ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து அடிஷ்னலாக டேக்ஸ் போடுவாங்க, அதான் வின்ஃபால் டேக்ஸ். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைனால அதிகமாக லாபம் பார்க்கும்போது இந்த டேக்ஸை போடுவாங்க, அதனால தான் இது வின்ஃபால் டேக்ஸ்னு சொல்கிறோம். இப்போது நம்ம கவர்மெண்ட் ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு 23,250 ரூபா பெர் டன்னுக்கு செஸ் போட்டிருக்காங்க. இந்த செஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆயிலுக்கும் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 6 ரூபாவும், டீசலுக்கு 1 லிட்டருக்கு 13 ரூபாவும், அண்ட் ஏடிஎஃப்னு சொல்லப்போகிற ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலுக்கு 1 லிட்டருக்கு 6 ரூபாவும் டேக்ஸை போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால நம்ம டொமஸ்டிக் பெட்ரோலோட ப்ரைஸஸ்லாம் அதிகமாகாது அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் அப்டேட்னால லாஸ்ட் ஃப்ரைடே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 7.3% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஓஎன்ஜிசி 13% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஓஎன்ஜிசியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனியான மேங்களூர் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் கம்பெனி 10% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனி 4.6% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் இந்தியா கம்பெனி 14.8% ஃபால் ஆயிருக்கு. ஆல்சோ ஒன் ஆஃப் த க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி 2.7% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுற டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதால வேதாந்தாவும் 4.1% ஃபால் ஆயிருக்கு. ஆயிலுக்கு மட்டும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல, கோல்டுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கோல்டில் 7.5% இருந்த கஸ்டம் டியூட்டியை 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஏஐடிசின்னு சொல்லப்போகிற அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ஸான 2.5% ஆட் பண்ணால் இப்போ கோல்டோட கஸ்டம் டியூட்டி 15% ஆயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டோட செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்டு கன்சியூமர் நம்ம இந்தியா மட்டும்தான். ஸோ இந்தியாவில் கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை 10.75%லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இப்படி இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணதால் முத்தூட் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனியான மணப்புரம் 3.8% புள்ளிஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபால லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எல்லாரும் எல்லா ஸ்டாக்ஸுமே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு நினச்சி அக்ரெசிவாக ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆயிலோட டாக்ஸஸ் அண்ட் மார்க்கெட் ஃபால்னால இன்கேஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சையும் விட கீழே இறங்கி 2000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் கீழே வந்தால் கண்டிப்பாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. அண்ட் ஆல்சோ வேதாந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்மிங் 2026க்குள்ள செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இருந்து மட்டும் $3.5 பில்லியன் டேர்ன் ஓவர் வரும் இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. வீடியோ பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி. அண்ட் இந்தந்த ஆயில் அண்ட் கோல்டு ஸ்டாக்கில் நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் உங்கள் ஹோல்டிங்கில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஜெய்ஹிந்த்.